Hi viewers, welcome to Vaba Arti Foods. இன்னைக்கு வாபா கிச்சன்ல செய்ய போறது ஆட்டுக்கால்பாயா. இந்த ஆட்டுக்கால்பாயா எப்படி செய்யலாம் வாங்க பார்ப்போம். நான் ரெண்டு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன். ஆட்டுக்கால் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, மெலிசாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. ஆட்டுக்காலில் வந்து வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரோமத்தை வந்து சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பீஸ் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து மஞ்சத்தூளை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட்டுக்காலை போடுறேன். கால் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட தேவைக்கேத்த உப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன், அதில் அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி 17 to 20 விசில் நீங்கள் நல்லா வைங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை 4, மிளகாய் பச்சை மிளகாய், கொத்தமல்லி. தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், பட்டை கிராம்பு வந்து ஒரு 10-15 எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் எப்போவுமே நான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இது கூட சோம்பு நான் போட்டு தாளிக்கிறேன். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, இது எல்லாம் போட்டு நல்லா இதை வந்து தாளித்த பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் இது தாளிக்கும் போது நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வேக வச்சுருந்த அந்த ஆட்டுக்காலை இப்போ இந்த வதக்கினது கூட சேர்த்து நான் நல்லா கலரி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தேங்காய் பல்லை அரைக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன், அது துருவி வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆட்டுக்கால் வந்து கொதிச்சுட்டு கூட இந்த தேங்காய் பல்லை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி தழையை போட்டு தூவி விட்டுக்கிறேன்.
ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு நல்ல காம்பினேஷனுங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.